கட்சிக்கும் வெற்றி பெற போகிற கட்சிக்கும் இரண்டாவது இடம் இருக்கக்கூடிய கட்சிக்கும் அந்த வேறுபாடு அப்படிங்கிறது எட்டு விழுக்காட்டை தாண்டிட்டாலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பெரிய எண்ணிக்கையில் இடங்களை பெறும் அப்படிங்கறதான் இந்த அரசியல் அரிச்சுவடி. திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் நாம் தமிழருக்கு வாக்களிப்பார்கள், அமமுகவிற்கும் வாக்களிப்பார்கள், மக்கள் நீதி மையத்திற்கும் வாக்களிப்பார்கள். நிதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்குது, கோவிட் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. இந்த ரெண்டையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்தில் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாமக போராட்டம் நடத்திய பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்தியது எம்ஜிஆருடைய ஆட்சி. அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது திமுகவினர். ஆனா இப்படி யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. நாம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை வந்து கூட்டமா போயிட்டாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது வாய்ப்பே இல்லை. அது இங்க வந்து எந்த சாதியிலும் அதை அனுமதிக்க போறதுல அது முழுமையா நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு பணியும் கிடையாது. காங்கிரஸை திமுக தனிமைப்படுத்துவது என்பது இந்த இடத்துல திமுக நிலைப்பாட்டின் மீது ஒரு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துடும் என்பது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய கணிப்பு நான் உறுதியா பலர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், ஆதன் தமிழ் எனக்கு வெளிப்படையா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வராது. போகின்ற பொழுது இப்படி ஒன்னை வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த வர திமுக பாத்துக்கிட்டோம். அத தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் பகுதியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தமிழ் கேள்வி திரு செந்தில் வேல் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நான் ரொம்ப நலமா இருக்கேன். இந்த குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது தேர்தல் முடிவிற்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது தமிழகத்துல கடந்த சில வருடங்களா நிறைய முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி வருகிறது. சோ எக்ஸிட் போல அஸ் எ ஜெர்னலிஸ்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த எக்ஸிட் போல பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து எச்சில் இருக்கிறத பல முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பேட்டியிலே நீங்க என்ன நேர்காணல் செய்த இதற்கு முந்தைய பேட்டிகளையும் கூட நான் சொல்லியிருக்கிறேன். 175 இடங்களுக்கு மேல் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும், 200 இடங்களை தொட்டால் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் இதை முதலில் பதிவு செய்த ஊடகவியலாளர் நான் தான். மற்றவர்கள்தான் கூட அவ்வளவு வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே நான் வந்து இதை சொல்ல ஆரம்பித்தேன். ஒன்று, இப்ப 5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட நீங்க நான் எல்லாருமே பரவலா யூகித்ததா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவுல மமதா பானர்ஜி மீண்டும் ஆட்சி கூறுவார், ஆனா ஒரு டஃப் ஃபைட்டர் பிஜேபி கொடுத்துருப்பாங்க, ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கேரளாவில் மீண்டும் இடது முன்னணி வரும். புதுவையை பொறுத்தளவுல என்ஆர் காங்கிரஸ் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அஸ்ஸாம்ல வந்து மீண்டும் பாஜக வரும். இதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லோருமே யூகித்த ஒன்றுதான். அதுதான் வந்து எக்ஸிட் போலா வந்திருக்குது. ஆனா எக்ஸிட் போல பொறுத்தவரை கடந்த 2016 ஆண்டு வந்து எக்ஸிட் போல பாத்தீங்க அப்படின்னா சிஓட்டோஸோட எக்ஸிட் போல் மட்டும் வந்து அந்த எக்ஸிட் போல்ல அவங்க சொன்ன இடம் அப்படிங்கிறது 139 இடங்கள் அஇஅதிமுகவுக்கு கொடுத்திருந்தாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று சொன்னால் சோ அதிமுக 139 இடங்கள் வருனாங்க, 136 இடங்கள் வந்துச்சு, 134. அதன் பிறகு 2 தொகுதிகளுக்கு வந்து தேர்தலை வந்து மறுதேர்தல் நடத்தினாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா 2 இடங்களும் சேர்த்து 136 இடங்கள் அஇஅதிமுக வெற்றி பெற்றது. ஒரு 3 இடங்கள் தான் கிட்டத்தட்ட அதை வந்து சரியா கணித்திருந்தாங்க. மற்ற எல்லாருமே பல எக்ஸிட் போல் முடிவுகள் என்னவா சொல்லிச்சு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு கூட 10 முதல் 17 இடங்கள் வரை கொடுத்த எக்ஸிட் போல்ஸ் உண்டு. ஆனா அதெல்லாம் நடந்திருக்குதா அப்படின்னா நடக்கல. சோ இந்த எக்ஸிட் போல்ஸுமே எக்ஸிட் போல்ங்கிறது ஒரு ஒரு அது சயின்டிபிக்கா கணிக்கக்கூடிய ஒன்றுதானுங்களே. இது இத்தனை தொகுதியில் எடுத்திருக்கோம் அப்படின்னா தொகுதி வாரியா மிக துல்லியமாக எடுப்பவர்கள் மிக குறைவு எக்ஸிட் போல பொறுத்தவரை. இந்தியா முழுவதும் அதுவும் 5 மாநில தேர்தல் நடக்கின்ற போது சாத்தியமா அப்படின்னு ஒரு சயின்டிபிக்கா ஒரு கணக்கீடு வைத்து அந்த அடிப்படையில சொல்றாங்க. ஆனா எனக்கு இதுல சில கேள்விகள் இருக்குது. நீங்க வந்து மூத்த ஊடகவியலாளர்கள், என்னிலும் மூத்த ஊடகவியலாளர்கள் இன்னும் நன்றாக அறிவார்கள். 8 விழுக்காட்டை தாண்டிட்டாலே வித்தியாசம் வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கும் வெற்றி பெற போகிற கட்சிக்கும் இரண்டாவது இடம் இருக்கக்கூடிய கட்சிக்கும் அந்த வேறுபாடு அப்படிங்கிறது 8 விழுக்காட்டை தாண்டிட்டாலே ஒரு பெரிய வித்தியாசத்துல முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி வந்து பெரிய எண்ணிக்கையில் இடங்களை பெறும் அப்படிங்கறதான் இந்த அரசியல் அரிச்சுவடி. அப்ப இங்க வந்து 10 விழுக்காட தாண்டிரும் திமுக அப்படிங்கிறது எல்லா கணக்குகளும் எல்லா தேர்தலுக்கு முந்தைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அந்த வித்தியாசத்தை 10 விழுக்காட கொடுக்குறாங்க. நேற்று வந்து ரிபப்ளிக் டிவி 13 விழுக்காடு வரைக்கும் கொடுத்திருந்தாங்க, ஆனா எண்ணிக்கைன்னு வரும்போது வந்து அவ்வளவு கொடுக்கல. சோ 10 விழுக்காட தாண்டினாலே அரௌண்ட் 200 நெருங்கும் திமுக. இது கணக்கு. நீங்க 1% சிக்கலா அல்லது உங்களுடைய எண்ணிக்கையில சிக்கலா அப்படிங்கிற கேள்வி இங்க வந்து இயல்பா எழுது. ஒன்று, அப்புறம் நேற்று வந்து போடுகின்ற பொழுது மற்றவை அப்படின்னு போட்டு மற்றவங்களை கொடுத்திருந்தாங்க.
என்னுடைய கணிப்புல தமிழகத்தில் அமமுக வெற்றி பெற்றால் ஒரு இடத்தில் கோவில்பட்டியில் டிடி தினகரன் வெற்றி பெறக்கூடும். அதை தாண்டி அமமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு கண்ணுக்கட்டி தூரம் வரை இல்லை அப்படின்னு நான் கணிக்கிறேன். இந்த கணிப்பு தவறாக போகிறதா சரியா போகிறதாங்கிறத நாளைக்கு ஒரு நாள் தானே பார்த்துட போறோம். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு அவங்களும் வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது இம்முறை கணக்கை தொடங்க மாட்டார்கள் சட்டப்பேரவையில். அதுவும் என்னுடைய கணிப்பு. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவு கோவை தெற்கில் ஒரு வெற்றி வாய்ப்பு கண்ணுக்கு தெரியற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு ஒன்றே ஒன்றுதான், அது திரு கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும்தான். அதுவும் மிக உறுதியாக கமலஹாசன் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத என்னால இன்னைக்கு சொல்ல முடியல. ஆனால் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இடமா நான் வந்து அதை பாக்குறேன். சோ இந்த மாற்றாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக களத்தில் இருக்கக்கூடிய மூன்று கட்சிகள்ல அமமுக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், இந்த மூவரில் நாம் தமிழருக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறத என்னால உறுதியாக கூட சொல்லிட முடியும். அமமுகவிற்கு ஒரு இடத்திலும், மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடத்திலும் வெற்றி வாய்ப்பிற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒருவேளை நடந்தா ஆச்சரியம் இல்லை, இது மட்டும்தானே தவிர. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பல எக்ஸிட் போல்ஸ் வந்து 4 முதல் 6 இடங்கள், 4 முதல் 7 இடங்கள்லாம் கொடுத்தாங்க. அந்த 7 இடம் எதுன்னு சொல்லணும். சோ 7 இடம் 8 இடம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்து சரியா இருக்குமா அப்படிங்கிற. அமமுக வந்து தென் மாவட்டங்களை கொஞ்சம் ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க, ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா கம்யூனல் பேக்கிங் அவங்களுக்கு இருக்கு அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்றாங்க. சோ அந்த விஷயங்கள்லாம் அதிமுகவை தோற்கடிக்கவோ அல்லது திமுகவை வீழ்த்தவோ கூட வாய்ப்புகளை அமையாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? பொது தேர்தலை பொறுத்தவரை கம்யூனல் பேக்கிங் அதெல்லாம் வந்து பெரிய அளவில் எந்த தேர்தலுமே தாக்கம் செலுத்தியது இல்லைங்க. நீங்க பலருக்கும் வந்து புரியாத ஒன்றை நான் சொல்றேன். நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக வந்து திருச்சி வந்து ஒரு பெரிய வலிமை மிக்க திருச்சி சுற்றுவட்டாரத்துல அந்த அந்த பகுதியில அந்த திருச்சி மண்டலத்துல வந்து வலிமை மிக்க ஒரு தலைவராக திமுக இருப்பவர் கே நேரு. திருச்சி சுற்றுவட்டார பகுதியில் எந்த சமூகம் அதிகமாக இருக்கிறதோ அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் இல்லை. நான் சமூகங்களின் பெயரை குறிப்பிடாமலே சொல்றேன். நீங்க அது மாதிரி கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தர் பொன்முடி அவர்கள் நீங்க இங்க இருபெரும் திராவிட கட்சிகளுமே சாத்தியமா இருக்குது. நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டி பேக்கப் இந்த இடத்துல இருக்கிறவர் தான் இந்த இடத்துல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பொது தேர்தல்கள் எங்கேயுமே வந்து அது வந்து சக்சஸ் ஆனது இல்லை, அது வந்து கை கொடுக்காது. அப்படி பார்த்திருந்தீங்கன்னா திரு டி டி தினகரன் அவர்கள் சார்ந்த முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகள் ஆக்கிய நகர் தொகுதியில எவ்வளவு இருக்குது இல்லையே, ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில வலிமையான வாக்கு வங்கியா இல்ல அவருக்கு இல்ல, ஆனாலும் அவர் வெற்றி பெற்றார். அது அன்னைக்கு இருந்த கலச்சூழல் தான் அதை வந்து தீர்மானிக்குமே தவிர எஸ் அதனால அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அந்த அடிப்படையில மட்டுமே அப்புறம் இன்னொன்னு நீங்க அப்படி வச்சீங்கன்னா அப்படி காஸ்ட் அடிப்படையில கன்சாலிடேட் ஆகுறதுன்னு ஒரு வாதத்துக்கு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கற்பனையான வாதத்துக்குள்ள நீங்க பயணிச்சா கூட நீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஏபிசிடின்னு ஒரு 4 சமூகங்களை பிரிச்சுங்க. ஏ என்ற சமூகத்தை சேர்ந்தவர் நிறுத்தப்படுகிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு போட்டியா நிறுத்தப்படுறவரும் ஏ என்ற சமூகத்தை சேர்ந்தவர் தான். சோ எல்லா கட்சிகளுமே அந்த தொகுதியில யார் பெருவாரியா இருக்கிறாரோ அவங்களதான் நிறுத்துறாங்க. அப்போ அவருக்கு போகும் ஒன்று. இப்போ அத காஸ்டா சாதி அடிப்படையில் தான் அந்த வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் என்ற முடிவுக்கு அந்த சமூகம் வருமே என்று சொன்னால் மற்ற பிசிடி ஆகிய எல்லா சமூகங்களும் அதுக்கு எதிராக மாறி ஓட்டு போடுவாங்க. சோ அந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது. அதனால இங்க பொறுத்தளவுல அந்த அடிப்படையில் சாதி அடிப்படையில் இங்க வந்து வாக்குகள் இருக்குமா அப்படிங்கிற நான் இது சும்மா கற்பனைவாதத்துக்கு தான் சொன்னேன். அப்படி இருக்கிறது இல்ல பொது தேர்தல்ல. ஓகே, ஆனா நீங்க சொன்ன குறிப்பிட்ட இந்த மூன்று பேருமே டிடிவி தினகரன், சீமான், கமலா இருக்கட்டும், இந்த மூன்று பேர்ல ரேஸ்ல யாரு முன்னாடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஃபார் தி தேர்ட் பிளேஸ் யார் முன்னாடி இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அது நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பிளண்டா வந்து இல்ல இல்ல இவரு முன்னாடி வர்றாரு அவர் முன்னாடி வர்றாரு அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை இருக்குங்கிறத அல்லது என்னால கணிக்க முடியல அந்த இடத்த அப்படிங்கறத சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. கணிக்கக்கூடியதை நம்ம வந்து தெளிவா சொல்லலாம். இந்த இடத்த என்னால இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிற இடத்தையும் நம்ம வந்து என்ன செய்யலாம், வெளிப்படையா சொல்லலாம், அதுல ஒன்றும் தயக்கம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு கமல் அவர்கள் இப்ப நான் வந்து எனக்கு வேறு சில கருத்து கணிப்புகளை பார்க்கின்ற பொழுது ஒன்று புலப்பட்டுச்சு. இப்ப நீங்க வந்து அமமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க வந்து 9 விழுக்காடு 10 விழுக்காடு வரைக்கும் கூட ஓட்டு வந்து எட்டினாங்க. சில இடத்துல 4 விழுக்காடு 5 விழுக்காடு. இப்போ சில இடத்துல வந்து கமலஹாசன் அவர்களுக்கு இப்ப நீங்க பெருநகரங்கள்ல சென்னைக்குட்பட்ட பகுதிகள், கோவை போன்ற பகுதிகளில் திரு கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையத்திற்கான வாக்கு சதவீதம் சற்றே உயர்வாக எனக்கு தெரிகிறது. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரியான பெருநகரங்கள்ல கொஞ்சம் வந்து வாக்கு சதவீதம் குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. மற்ற பகுதிகளில் சில பகுதிகளில் நாம் தமிழருக்கு வந்து சற்றே அதிகமான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் நீதி மையத்திற்கும் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது. மக்கள் நல கூட்டணி போட்டிட்டாங்க. மக்கள் நல கூட்டணி யாருக்கு எதிரான ஓட்ட பிரிச்சாங்க அப்படின்னு சொன்னா
ஆளும் அஇஅதிமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிந்தன. அதுலதான் ஒரு விழுக்காடு வித்தியாசத்துல திமுக கடந்த தேர்தலில் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை வந்து இழந்தது, மீண்டும் பிடிக்க முடியாமல் போச்சு, ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனது. இப்ப ஆட்சிக்கு எதிரான அரசுக்கு எதிரான கோபத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கு மேலும் மூணு கட்சிகள் இருக்குது. அமமுக பிரிக்க போறது யாரோட ஓட்டுதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அது அதிமுகவோட ஓட்டுதான், அதிமுக ஓட்டுதான். திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அமமுகவுக்கு வாக்களிக்க போதில்லை. திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது இடதுசாரிகளுக்கு வாக்களிக்க வேண்டும், அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், பிசிகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் போன்ற எண்ணங்கள் உடையவர்கள் யாரும் நாம் தமிழருக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள். அப்ப நாம் தமிழருடைய வாக்கு வங்கியும் வேற ஒரு டீம் தான், வேற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். அப்ப இவங்க எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸ். நான் இன்னும் தெளிவாக சொல்றேன், திமுகவிற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் நாம் தமிழருக்கு வாக்களிப்பார்கள், அமமுகவிற்கும் வாக்களிப்பார்கள், மக்கள் நீதி மையத்துக்கும் வாக்களிப்பார்கள். சோ ஆன்டி டிஎம்கே ஓட்டை இவங்க எல்லாரும் ஸ்பிளிட் பண்றாங்க. அப்ப இவங்க எல்லாரும் ஸ்பிளிட் பண்ணும் போது அது கூடுதலான பலம் யாருக்கு தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவிற்கு. சோ இந்த வகையில மூன்றாவது சக்தியா களமாடுறவங்க ஏதோ ஒரு வகையில திமுகவிற்கு பலம் சேர்க்கிறாங்க அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்கிறீங்க. இப்போது நான் வந்து அதாவது இது பிளான்டா இவங்க திமுகவிற்காக செய்தார்கள்ங்கிற அர்த்தத்துல சொல்ல வரல. நான் சொல்றது இவங்க எல்லோருமே ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டை பெறுவதை விட ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் அதிகமா பெறாங்க. அவங்களுடைய நோக்கமும் அதுதான் இருக்கா, இவங்க அவங்களுடைய நோக்கமும் ஏடிஎம்கே எதிர்ப்பை விட டிஎம்கே எதிர்ப்பு தான் அவங்ககிட்ட அதிகமா துணிச்சுது, வெளிப்பட்டுச்சு. சோ அவங்களும் திமுகவைத்தான் அதிகமாக முயற்சிக்கிறார்கள், வெளிப்பட வந்து அதை வச்சுதான் களத்தில் நிக்கிறாங்க. சார் இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எக்ஸிட் போல்லா சொல்லியிருக்கு. நம்ம பாக்குறோம் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு திமுக ஆட்சி படத்தில் அமரப்போகிறது அப்படிங்கிற செய்தியும் நம்மளால பார்க்க முடிகிறது. சோ 10 வருஷத்துக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா அவர்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய முதல் சவாலான விஷயங்கள், முன்னணியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா மாநில சுயாட்சி, தன்னாட்சி உரிமை, சமூக நீதி, இடஒதுக்கீடு இப்படின்னு பல விஷயங்களை பேசி வளர்ந்த ஒரு கட்சி, ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாத ஒரு கட்சி, என்ன சவால் இருக்க போகுது? பொதுவாகவே ரெண்டு விஷயங்க ரொம்ப எளிமையா பாத்தீங்கன்னா, சங்கராச்சாரியார் அவர்களே ஜெயலலிதா கைது செய்யலாம், இங்க யாருக்கும் அதுல பிரச்சனை இருக்காது, யாரும் அதை வந்து ஜெயலலிதா கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா? ஆனா நீங்க வந்து ஆடுகோழி பள்ளிடுவதற்கு ஜெயலலிதா வந்து தடை சட்டம் இயற்றலாம், ஆனால் திமுக அதை கற்பனையில கூட என்ன செஞ்ச முடியாது, பண்ணிட முடியாது, தொட முடியாது, தொடவும் மாட்டாங்கன்னு வீங்க, அது வேற விஷயம். ஆனா திமுகவினுடைய ஏதோ ஒரு கிளைக்கழக செயலாளரோ ஒன்றிய கழக செயலாளரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாருன்னு வீங்க, அதை ஹிந்து விரோத கட்சியாக சித்தரிப்பதில் இங்கே வந்து ரொம்ப தீவிரம் காட்டுவாங்க. ஆனால் இந்துக்களினுடைய அதாவது அவங்க சொல்றது, நான் சொல்றது ஒரு முற்பட்ட உறுப்பினர் பெரிய அளவுல வந்து அணுகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அல்லது அவருடைய குருவாக பார்க்கக்கூடிய சங்கராச்சாரியாரை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைது செய்தாலும் கூட அவர்கள் வந்து அதிமுக ஆதரவுல இருந்து பின்வாங்க மாட்டார்கள். சோ இந்த சிக்கல் வந்து திமுகவுக்கு பெரிய சிக்கல். சோ இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்னதா எங்க எது நடந்தாலும் அதை வந்து ஒரு ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற இடத்துல வச்சு முன்னிறுத்தி வந்து திமுகவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி கொடுப்பதற்கான வேலையை ரொம்ப தீவிரப்படுத்துவாங்க. ஒன்று இப்போ அதனுடைய ஒரு தொடக்க கட்டம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஈஷா யோகாவினுடைய நிறுவனர் ஜக்கி என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ஆலயங்களை மீட்போம் அப்படிங்கிறத கரெக்டா அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அஇஅதிமுக ஆட்சி முடிவுறக்கூடிய தருவாயில் வருகின்ற பொழுது அவர் ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாருக்கும் நல்லா தெரியும் தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு, திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா தொடங்கிட்டீங்கிற ஒரு கேள்வி வரக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சி நிறைவுறக்கூடிய தருவாயில அதை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஸ்டார்ட் பண்ணி இப்ப நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா திருப்பி அதை வந்து வேகம் எடுப்பாங்க. இதற்கு வந்து பாஜக கைகோர்க்கும், மற்ற இயக்கங்கள் கைகோர்க்கும், இதெல்லாம் ஒரு பக்கம் நகரும். சோ இந்த ஆன்டி ஹிந்து ஆன்டி ஹிந்து அப்படிங்கறத திருப்பி திருப்பி இங்க வந்து வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. இது வந்து திமுக நீண்ட நெடுங்காலமாக சந்திச்ச சவால் தான். அதை அவங்க எளிதாகவும் எதிர்கொண்டு வந்து அந்த சவால வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் வைங்க. இது அவங்களுக்கான ஒரு சவாலாக முதல் சவாலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த சவால் வந்து நிர்வாக ரீதியாக அவங்க எதிர்கொள்ள வேண்டிய சவால், இதோட முக்கியமான சவால் அப்படிங்கிறது, மிகப்பெரிய கடன் நெருக்கடியில விட்டுட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி. கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஏராளமான கடன். சோ நிதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்குது, கோவிட் ஒரு பெரிய சிக்கலா இருக்குது. இந்த ரெண்டையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிக நெருக்கடியான காலகட்டத்துலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அவ்வாறே இருக்கின்ற பொழுது என்னுடைய கணிப்புகளும் அவ்வாறே இருக்கும் என்று சொன்னால் அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்பார். சோ ஒரு பெரிய பேண்டமிக், நிதி பற்றாக்குறை,
பெரிய சிக்கல். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து பதவியேற்க போகிறார். ஸோ நிதி ஆதாரங்களை வெளிப்படுத்துவது, அவங்க சொன்ன ஸ்கீம்ஸை நிறைவேற்றுவது போன்றதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது வந்து அடுத்த பிரதான சிக்கல், நிதி சார்ந்த சிக்கலாக நான் பார்க்கறது. அப்புறம் மூன்றாவது சிக்கல் அப்படிங்கிறது இந்த வன்னியருக்கான உள்ளீடு ஒதுக்கீடு. நீங்க அதையும் கரெக்டா இந்த எலெக்ஷன், அதான் லாஸ்ட் நாள், ஸோ எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க, கடைசியா போகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பாரத்தை தூக்கி திமுக கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னுடைய கணிப்பு நான் உறுதியா பலர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், ஆதன் தமிழ் எனக்கு வெளிப்படையா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மிக நன்றாக தெரியும், மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வராது, மீண்டும் நாம வந்து முதலமைச்சர் ஆக மாட்டோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ போகின்ற பொழுது இப்படி ஒண்ணு வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த வர திமுக பாத்துக்கிட்டோம் அதை அப்படிங்கிற ஒண்ணுல வந்து அவர் வச்சுட்டு போயிட்டாரு. இதுல வந்து இன்னமும் பலரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து பலரை துப்பாக்கி சூட்டில் பறிகொடுத்து பெரிய போராட்டம் நடத்தி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தது பாமக அப்படின்னு ஒரு வரையில சொல்லிட்டு கடந்துருவாங்க. ஆனா அது அப்படி இல்ல, துப்பாக்கி சூட்டை நடத்தியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர். பாமக போராட்டம் நடத்திய பொழுது துப்பாக்கி சூடு நடத்தியது எம்ஜிஆருடைய ஆட்சி, பல உயிர்கள் பறிபோனது எம்ஜிஆருடைய ஆட்சி, அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது திமுகவின் ஆட்சி. ஆனா இப்படி யாருமே அதை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு வைங்க. அந்த திமுக உங்களுக்கு நினைவுக்கும் நினைக்கிற அருண்மொழிவர்மனுக்கு கடந்த இடைத்தேர்தலின் பொழுது வந்து அவங்க சொன்னாங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொழுது ஒரு அறிக்கை கொடுத்தது திமுக தலைமை, வன்னியர்களுக்கான உள்ளீடு ஒதுக்கீட்டை பற்றி வந்து திமுக பரிசீலிக்கும் என்று சொல்லப்படுது, மருத்துவர் ஐயா அவர்களிடமும் ராமதாஸ் அவர்களிடமிருந்து ஒரு மறுப்பறிக்கை எதிர்ப்பறிக்கை வருது, நீங்கள் வந்து நாடகம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக தலைமையை பாராட்டியும் பேசியிருக்காங்க, அது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த 10.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வைக்கின்ற பொழுதே ரொம்ப தெளிவா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லி போயிட்டாங்க, இது தற்காலிகமானது, 6 மாதத்திற்கு மட்டுமே, அடுத்து நாம வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை வந்து கூட்டதான் போயிட்டாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது வாய்ப்பே இல்லை, அது இங்க வந்து எந்த சாதியிலும் அதை அனுமதிக்க போறதுல அது முழுமையா நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு பணியும் கிடையாது. அப்ப அது ஒரு பெரிய சவால் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அது பெரிய சவால் நிறைந்தது, ஒரு பெரிய சவால் நிறைந்தது, அது ஒரு பெரிய பணி, பெரும் பணி, அது ஒரு பெரிய சிக்கலான பணி. அது வந்து எந்த இரண்டு பக்கமும் கற்குள்ள பட்டயம் மாதிரி, எந்த பக்கம் தொட்டாலும் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடியது. எந்த அரசுமே அது திமுக அதிமுக எந்த அரசுமே அதை செய்யறதுக்கு வந்து தயங்குவாங்கிறதான் கலை யதார்த்தம் ஒண்ணு. அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை திமுக நடைமுறைப்படுத்திச்சுனாலும் சிக்கல், அதிமுக நாங்க கொடுத்தாதான் அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. மற்ற சமூகங்கள் வந்து திருப்பி என்ன ஆகும்னா, இந்த தேர்தல் ஓட்டியை நீங்க பாத்திருப்பீங்க, ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸ் வரைக்கும் எல்லோருமே வந்து தென் மாவட்டத்தில் போய் ஒரு வழி இல்லாம என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல இல்ல இந்த 10.5 வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்பது தற்காலிகமானதுதான் என்று பேச வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகமும் வந்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு பெரிய செட் பேக் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டியதும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னிற்கக்கூடிய சவால்களாக எனக்கு தெரிந்தவரையில நான் நினைக்கிறேன். நிச்சயமா டாப் ப்ரையாரிட்டியில ரொம்ப முக்கியமான விஷயங்களையுமே நிர்வாக ரீதியா நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு அப்படிங்கறத கடைபிடிச்சாக்க வேண்டிய கட்டாயத்து எந்த அரசுமே தள்ளப்படுவாங்க. ஆனா தத்துவம் சார்ந்து கொள்கை சார்ந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட திமுகவிற்கு அப்படி எதிர்முரண்ல இருக்கிறாங்க. இது எது போன்ற ஒரு சூழலை உருவாக்கும் நினைக்கிறீங்க? ஒருவேளை பாஜகவோடு இணங்கி செல்லக்கூடிய வாய்ப்பு திமுக அமையுமா? திமுகவோடு இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இப்படியே தொடருவாங்களா? அதுல ஏதேனும் மாற்றங்கள் எப்படி வாய்ப்பு இருக்கு? இல்ல, பாஜகவோட மத்திய அரசோடா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாஜகவோடு என்பது ஜேபி நட்டாவோடு, மத்திய அரசோடு என்பது வேற, அது பிரைம் மினிஸ்டரோட. நீங்க ரெண்டு சிக்கல், நான் இது ஏதோ வந்து ரொம்ப இதுவா பேசுறதா சிலருக்கு தோணும், அப்படி இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு நேரத்து இல்ல, காங்கிரஸோடு திமுக கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்திருந்த காலகட்டத்தில் கூட காங்கிரஸோடு மத்திய அரசு சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் வந்து கிழக்கிற்கும் மேற்கிற்குமான தூர அளவுல சண்டை இருந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்த பொழுது இங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன. எனக்கு தெரிஞ்ச திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும், மத்தியில யார் ஆட்சி இருந்தாலும் அவர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவராக திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் இருந்தார். அது யார் ஆட்சியில இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, இருப்பாரு. கமலாதர் ஆட்சி காலத்தில் ஆப்வியஸ்லி இங்கேயும் காங்கிரஸ் கட்சி அங்கேயும் காங்கிரஸ் கட்சி, அதை விட்டு நான் சொல்றது மாநில கட்சியாக இருக்கின்ற பொழுது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நீங்க ஒரு வரலாற்றை சொல்லுவாங்க, அவர் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி, ஆனால் மத்தியில காங்கிரஸ் பிளீஸ் பண்ணுங்கிறதுக்காக திரு எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் காங்கிரஸ் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாராம். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸை அதிமுக ஆதரிச்சது, இதெல்லாம் கடந்த கால வரலாறுகள்.
சோ இந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து புத்திசாலித்தனம் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். சோ யாரா இருந்தாலும் மத்திய அரசிடம் நீங்க வந்து ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ள இருக்கலாம், மத்திய அரசு நாளைக்கு நிதி கொடுக்குறாங்க, நான் உன்கிட்ட நீதி வாங்க மாட்டேன், உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, இப்படி சொல்ல முடியுமா? அப்படி அல்ல, வாய்ப்பில்ல. எதெல்லாம் எதிர்ப்பாங்க அப்படின்னா, ஹிந்தி திணிப்பா கண்டிப்பா எதிர்ப்பாங்க, சமஸ்கிருத திணிப்பா கண்டிப்பா எதிர்ப்பாங்க, தமிழகத்தையான திட்டங்களை பெறுவதில் வந்து நிச்சயமா முனைப்பு காட்டித்தான் ஆகணும். இதெல்லாம் அவங்களுடைய அடிப்படையிலான கோரான விஷயங்கள். திமுக அதுல எந்த காலத்திலையும் சமரசம் செஞ்சதில்லை, இனியும் செய்யாது அப்படிங்கறதான் என்னுடைய நம்பிக்கை. இதை தாண்டி நீங்க வந்து அரசியல் ரீதியாக பாஜக ஓடு, அதன் மூலம் வந்து இடதுசாரிகளோ விசிகாவோ விலகுவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதற்கான வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா காங்கிரஸ் முக்து பாரத்தை வந்து பாஜக அமல்படுத்துவதற்கு மாநில கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. சோ அதை வந்து அதை நோக்கி நகர்வதற்கு திமுகவை பாஜக பயன்படுத்துமா அப்படிங்கறத இல்ல, நிச்சயமா பயன்படுத்த மாட்டாங்க. திமுக காங்கிரஸை அந்த இடத்துக்கு தள்ளவே செய்யாது, நான் அதை வந்து உறுதியா எழுதி தரேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த அளவுல திமுகவினுடைய திமுக பெற இருக்கக்கூடிய இந்த இமாலய வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது ஆன்டி பிஜேபி தான். அப்போ இங்க வந்து பெருவாரியான ஹிந்துக்களுமே ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறதுலதான் திமுக ஆதரிக்கிறாங்க. அப்போ நாட் ஓன்லி மைனாரிட்டிஸ் ஓட், நான் சொல்றது இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் மட்டுமே அல்ல, பெருவாரியான ஹிந்து சமூக சகோதரர்களுமே ஆன்டி பிஜேபி அப்படிங்கறது தெளிவாக இருக்கின்ற பொழுது, காங்கிரஸை திமுக தனிமைப்படுத்துவது என்பது இந்த இடத்துல திமுக நிலைப்பாட்டின் மீது ஒரு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துள்ளது என்பது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று, இன்னொன்று காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய விருப்பமும் கூட. அதனால நீங்க வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் 10 சீட்டு எதுக்கு கொடுத்தாங்க? நாடாளுமன்றத்துல காங்கிரசினுடைய குரல் ஓங்கி ஒழிப்பதில் திமுகவிற்கும் ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது. அவர் போய் பாஜக ஒரு பெரிய வலிமையான தலைவரா மாறிட்டாரா? பாஜக புரட்டி போட்டுட்டாரா? அப்படிலாம் இல்ல. ஆனா இது என்னன்னா, எனக்கு நான் சொல்றேன், மிகச்சரியாக என்னுடைய நினைவுபடி நான் சொல்றேன், மிக துல்லியமாக சொல்றேன், 2017 இன்னைக்கு 2021, எத்தனை வருஷம் ஆச்சு பாத்துக்க, 4 வருஷம் ஆச்சு. 2017 நான் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சீனியர் எடிட்டரா இருக்கிற காலகட்டத்துல இருந்து அங்க வந்து நான் வந்து நேர்பட பேசுவதை தொகுத்து தொடங்கின்ற பொழுது பல பேர் சொன்னாங்க, நீங்க பாருங்க வேணாலும் பாஜகவோட கூட்டணி வைக்கும் திமுக, பாஜக கூட்டணி சேரப்போகுது, இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2019 தேர்தல் நடக்குதா இல்லையா பாருங்க, நான் சேலஞ்ச் பண்ணி ஷோலையே சேலஞ்ச் பண்ணவங்களாம் உண்டு, அப்படி வராதுங்க நான் அடிச்சு சொன்னேன். 2019 கூட்டணி வச்சாங்களா? இடை நீங்க பாருங்க, நீங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க, காங்கிரஸ் தள்ளி வச்சுட்டாங்களா? இது என்ன அப்படின்னா, சிலர் தங்களுடைய விருப்பத்தை பதிவு செய்தார்கள். சிலருடைய விருப்பம் என்னவாக இருக்குதுன்னா, அதாவது பாஜகவினருடைய விருப்பம் அப்படிங்கிறது திமுகவும் காங்கிரசும் இணைந்திருப்பதுதான் பலமாக இருக்கிறது, காங்கிரசுக்கு இங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஒப்பீனியன் மேக்கிங்கிறது அரசியல் ரொம்ப முக்கியம். சோ ஒரு வலிமையான கூட்டணி வெற்றி பெறக்கூடிய அணி அப்படிங்கிற முதல்ல அந்த தோற்றம் ஏற்படணும், அந்த ஒப்பீனியன் ஏற்படணும். அப்போ திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் இந்த இந்த அணி இருக்கு இல்லையா, அப்ப இந்த அணியை சதறடிக்கிறதுல அவங்க நினைச்சுவாங்க, எல்லா கவனத்தையும் செலுத்துவாங்க. அது திமுக தலைமைக்கும் மிக நன்றாகவே தெரியும். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவுல நிச்சயமா இதே கூட்டணி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் நீங்க எல்லாம் இவங்க பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது சாத்தியம் இல்லாது. அது எல்லா எந்த காலத்துலயும் நடந்துக்கு, இதுக்கு முந்தைய உள்ளாட்சி தேர்தலையும் அப்படிதான் நடந்துச்சு. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவு அங்கங்க அவங்கவுங்க நீங்க பாத்துக்கீங்க, மாநகர மேயர்கள் நகரமன்ற தலைவர்கள் ஓரளவுக்கு சுமூகமான முடிவு வெட்டிடுவாங்க. மாநகர மேயர்கள்ல 100 விழுக்காடு சுமூகமான முடிவு வெட்டுவாங்க. நகரமன்ற தேர்தலில் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கீழே இருக்கக்கூடிய ஊராட்சி அமைப்புகளை பொறுத்தளவுல அந்த கூட்டணி தான் கிடையாது, நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. இது இயல்பா நடக்கக்கூடியது. ஆனால் அடுத்து வர இருக்கக்கூடிய இன்னைக்கு டேட் போட்டு என்னுடைய வாக்கை பதிவு செய்யுங்க, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக தொடர்த்தான் சீமே தவிர காங்கிரஸை திமுக தனிமைப்படுத்த ஒருபோதும் விரும்பாது. நிச்சயமா, இறுதியாக இந்த 2021 ஆட்சி படத்தில் அமர்க்கக்கூடிய திமுக தான் அப்படின்னு நிறைய எக்ஸிட் போல் சொன்னதுனால திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஊடகவியலாளரா திரு செந்தில்வர்கள் சொல்லக்கூடிய கருத்து இல்ல? அவருக்கு நான் கருத்து சொல்றதுலாம் ஒண்ணும் இல்ல. அவர் வந்து நீங்க ஒரு கோரிக்கையா முடியுங்க, கீழே இருந்து எழுந்து வந்த ஒரு லீடர்கள் அவரும் ஒருத்தர், ரொம்ப கீழே இருந்து வந்த ஒரு லீடர். இங்க வந்து ஒரு சிக்கல் இருக்குங்க, ஒரு திருமாவளவன் அவர்களையோ ஒரு திரு ஸ்டாலின் அவர்களையோ திரு திருமாவளவன் அவர்களையோ அல்லது இன்ன பிற தலைவர்களையோ வந்து இங்க என்ன செய்யறதுன்னா, திரு வைகோ அவர்களையோ நீங்க வந்து
நீங்க வந்து இவர்கள் வந்து சமூகத்திற்கு என்னதான் செய்தாலும், என்னதான் பங்களிப்பு செய்தாலும், எவ்வளவுதான் வந்து ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தாலும் கூட, ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆளுமை மிக்க தலைவர்களாக இவர்களை அடையாளம் காட்டிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கூட்டம் எப்பொழுதுமே ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு லீடரா உருவாக்கி காட்டுறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர் லீடர் அப்படிங்கிற இடத்தை கொண்டு, ஈவன் இதை வந்து கலைஞருக்கே இவங்க பண்ணாங்க, கலைஞரே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக காட்டிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்துச்சு ஒரு கூட்டம். அதை வந்து திரு ஸ்டாலினுக்கும் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து சும்மா வந்து ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வந்துடல, இத்தனை ஆண்டு கால உழைப்பு, மேயர், எம்எல்ஏ, அதன் பிறகும் எம்எல்ஏ, அதன் பிறகு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதன் பிறகு துணை முதலமைச்சர், அதன் பிறகு இப்போ இது வந்து திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது மரணம் அடைந்து, அதன் பிறகு கட்சியெல்லாம் கூடி நீங்க போய் முதலமைச்சராகங்கன்னு சொல்லி வந்த பதவி அல்ல. திரு கருணாநிதி அவர்கள் உடல்நல குறைபாட்டால் தேர்தல் பரப்புரையை செய்யவே முடியாத காலகட்டத்தில் அவர் வந்து தேர்தல் பரப்புரையை செய்து ஒரு பெரிய வெற்றியை ஈட்டி கொடுத்தார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40-39 தொகுதியை பெற்றுக் கொடுத்தார். இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய இமாலய வெற்றியை பெறுகிறார் அப்படின்னு சொன்னால் இது அவருடைய அனுபவத்திற்கும் அவருடைய நீண்டகால உழைப்பிற்கும் கிடைத்த பரிசு. ஸோ அரசியல் தலைவர்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல. ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்த தான் வந்து திருப்பி திருப்பி வந்து எல்லா கட்சிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் சேர்த்து நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, நாட் ஓன்லி திமுக திரு ஸ்டாலின், அதிமுக உள்ளிட்ட அனைவருக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது, இந்த மண் சாதியவாத மதவாத அரசியலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. தமிழர்களுக்கு அது எப்பொழுதுமே ஒவ்வாமை தான், அலர்ஜி தான். அதனால அந்த சாதியவாத மதவாத கருத்துக்களுக்கு ஒருபோதும் இந்த மண்ணில் எல்லோரும் சேர்ந்து எதிர்ப்போம். அரசியல் ரீதியாக அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் ரீதியாக நீங்க வந்து அதை வச்சுக்கோங்க, எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு நகருவோம். இந்த சமூக நீதி மண்ணில் சமூக நீதி தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும். பெரியார் வழியில் அண்ணா வழியில் அந்த அரசை நடத்தினால் அதுவே சிறப்பு. திமுகங்கிறதுனால கூடுதலாக நீங்க கலைஞர் வழியை சேர்த்துக்கங்க, இந்த பக்கம் அதிமுக அப்படின்னா அவங்க தலைவர்களை சேர்த்துக்கங்க. நான் ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தலைவர்களை சொன்னேன். ஸோ இதுதான் என்னோட நிச்சயமா இறுதி கருத்தாக, சமூக நீதி காக்கப்பட வேண்டும், சாதியவாத மதவாத சக்திகளுக்கு இந்த யாருமே இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நீங்க பொதுவாகவே சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எக்ஸிட் போல் குறித்தும் அமையக்கூடிய அரசிற்கான முக்கியமான சவால்கள் குறித்தும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. இந்த நேரத்துக்களுக்காக வந்து இணையத்தில் மேலோட வருகையும் கருத்தும் பேசுவது குறித்து மிக்க மிக்க நன்றி செந்தில்வேல். நன்றி திரு அருண்மொழிவர்மன். நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.